வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சி பிளஸ் பிளஸ் நிரலை இயக்குதல். இதுக்கு மேல இருக்கிற ப்ரோக்ராமே நம்ம இன்னும் பார்க்கல. இதுக்கு மேல ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதோட விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இன்னும் பார்க்கல. அதை ப்ரோக்ராமா பண்ணும்போது, நிரலா பண்ணும்போது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல எப்படி ஒரு சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமை உருவாக்கலாம், அதுக்கு இவங்க முக்கிய 4 படிநிலைகள் கொடுத்துருக்காங்க. அந்த படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மூலக்குறியை உருவாக்குதல், கிரியேட்டிங் சோர்ஸ் கோட். ரொம்ப ஈஸிங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு சி பிளஸ் பிளஸ் இயக்குனர், சி பிளஸ் பிளஸ் டெவலப்பர். நமக்கு சி பிளஸ் பிளஸ் தெரியும், கணிப்பொறிக்கு 0 1 தான் தெரியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச சி பிளஸ் பிளஸ் மொழி கணிப்பொறிக்கு, கம்ப்யூட்டருக்கு தெரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச இரும எண்கள் 0 1 நமக்கு தெரியாது. 0 1 உட்காந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியாது, நம்ம சி பிளஸ் பிளஸ்ல தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்போ சி பிளஸ் பிளஸ்ல ப்ரோக்ராம் பண்றத முதல்ல ஏதோ ஒரு வடிவத்துக்கு மாத்தணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒருத்தர் தமிழ் பேசுறாரு, இன்னொருத்தர் தெலுங்கு பேசுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு தமிழ் தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெலுங்கு தான் தெரியும். என்ன பண்றது, இடையில வந்து ஒரு மொழிபெயர்ப்பி, ஒரு மொழிபெயர்ப்பியை நம்ம இடையில வச்சுக்கணும். அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணுவாரு, தமிழை தெலுங்காகவும் தெலுங்கை தமிழாகவும் மொழிபெயர்த்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகளை நம்ம இங்க வச்சுக்கணும். சி பிளஸ் பிளஸ் டெவலப்பர் இந்த பக்கம் மொழிபெயர்ப்பி நடுவுல, இந்த மொழிபெயர்ப்பிக்கு தான் தொகுப்பான் அப்படின்னு பேரு, அல்லது கம்பைலர் அப்படின்னு பேரு. தொகுப்பான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது இந்த மொழிபெயர்ப்பியை தான் கம்பைலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மூலக்குறியை உருவாக்குதல், செல்லத்தக்க சி பிளஸ் பிளஸ் குறிகள் குறிமுறைகளை சி பிளஸ் பிளஸ் தொகுப்பானில் விதிமுறைகளை பின்பற்றி தட்டச்சு செய்வது. அப்போ இந்த மொழியை நம்ம தட்டச்சு தானே பண்ண முடியும், இப்போ பேச முடியாது இல்லையா. அப்போ நம்ம சி பிளஸ் பிளஸ் தான் பேசுகிறோங்கிறது கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும், நம்ம வந்து ஜாவாங்கிற லாங்குவேஜ் பேசலாம், நம்ம வந்து டாட் நெட்டுங்கிற லாங்குவேஜ், சி ஷார்ப்புங்கிற லாங்குவேஜ் பேசலாம், பைத்தான்கிற லாங்குவேஜ் பேசலாம். அப்போ கம்ப்யூட்டர் எப்படி நீங்க சி பிளஸ் பிளஸ் தான் பேசுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும்னா, நீங்க சேமிக்கும் போது அந்த ஃபைல டாட் சிபிபின்னு, இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி, டாட் எம்பிஜி எம்பிஇஜின்னு சேவ் பண்ணா அது வந்து ஒரு வீடியோ ஃபைல், இல்ல டாட் MP4 அப்படின்னு சேவ் பண்ணா அது வந்து ஒரு வீடியோ ஃபைல், டாட் JPEGன்னு சேவ் பண்ணா அது வந்து ஒரு போட்டோ அப்படிங்கறது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்கா வீடியோனா VLC மீடியா பிளேயர்லயோ விண்டோஸ் மீடியா பிளேயர்லயோ பிளே பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு புரியுது, புரியுது இல்லையா. அதே மாதிரி டாட் சிபிபி அப்படின்னா இது வந்து சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு கணிப்பொறிக்கு புரியும். இதை மறந்துடக்கூடாது, கண்டிப்பா நம்ம பண்ற நிரலை டாட் சிபிபி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன், அதுதான் நீட்டிப்புன்னு போட்டிருக்காங்க. சேவிங் சோர்ஸ் கோட் வித் எக்ஸ்டென்ஷன் டாட் சிபிபி, டாட் சிபிபி நீட்டிப்பு பெயருடன் மூலக்குறியை குறிமுறையை சேமித்தல். மூலக்குறிமுறைனா நம்ம அடிக்கிற ப்ரோக்ராமை சேமிக்கிறது. மூலக்குறி முறையை தட்டச்சு செய்து முடித்தபின் கண்டிப்பாக டாட் சிபிபி, முதல்ல மூலக்குறி முறையை தட்டச்சு செய்யணும், அதை டாட் சிபிபின்னு சேமிக்கணும். மூணாவது தான் தொகுத்தல், இந்த தொகுத்தல் தான் கம்பைலேஷன் சொல்றது. இந்த தொகுப்பானதான் வந்து நான் கம்பைலர்னு சொன்னேன், கம்பைலர் தான் மொழிபெயர்ப்பி அப்படின்னு சொன்னேன். இந்த மொழிபெயர்ப்பி என்ன பண்ணுன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு, அதாவது உங்களோட டாட் சிபிபி ப்ரோக்ராமை எடுத்துட்டு போய் டாட் ஓபிஜே ப்ரோக்ராமா ஆப்ஜெக்டா மாத்திரும். ஏன் இப்படி மாத்துது அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படி மாத்திரும், அப்படி மாத்தும் போது இப்ப நம்ம தமிழ் பேசுறோம்னா தமிழுக்குண்டான இலக்கணத்தை பின்பற்றணுமா இல்லையா. தமிழுக்குண்டான இலக்கணம்னா நான் அங்கு போனான்னு சொல்லக்கூடாது, நான் அங்கு போனேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் போனேன்னு சொல்லணும், ஏன்னா நான் வந்திருக்கு, அவன் வந்திருந்தா அவன் அங்கு போனான்னு சொல்லலாம். இப்படி தமிழுக்குண்டான இலக்கணம் இருக்கு. இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு கிராமர் இருக்குல்ல, இதே மாதிரி தானே சி பிளஸ் பிளஸும் ஒரு மொழி. அப்ப அந்த மொழிக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும்ல, அதுக்குதான் சின்டாக்ஸ் பேர். அந்த கிராமரை அந்த இலக்கணத்தை பின்பற்றி இருப்போமா அப்படிங்கிறத பார்த்து அததான் அந்த குறிமுறையின் ஒவ்வொரு வரியையும் சரிபார்க்கிறது. இதில் ஏதேனும் தவறோ பிழையோ கண்டறியப்பட்டால் அதை திருத்துவதற்கு பயனருக்கு தெரிவிக்கிறது. இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, இப்ப வந்து இங்கிலீஷ்ல எழுதுறோம்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும். நம்ம இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா செமிகோலன் வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கோமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கோமா, கிராமர் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கோமா, இல்ல பங்க்சுவேஷன் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஃபுல் ஸ்டாப் கமாலாம் ஒழுங்கா வைக்காம விட்டுருக்கோமா, இதையெல்லாம் இந்த தொகுப்பான் இந்த கம்பைலர் பார்க்கும். பார்த்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத பயனருக்கு, அதை டைப் பண்ணவருக்கு சொல்லும். எந்த பிழையும் இல்லை எனில், எந்த தப்புமே இல்லைன்னா, மூலக்குறி முறையை கணிப்பொறிக்கு புரிகின்ற இலக்கு கோப்பாக டாட் ஓபிஜே என்ற நீட்டிப்புடன், நம்ம டாட் சிபிபின்னு பண்றோம் அதை டாட் ஓபிஜேவா மாத்திடுவோம். அதுக்கப்புறமா அந்த டாட் ஓபிஜேவை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ரோக்ராம்குள்ள என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். இறுதியான படிநிலை, இந்த நிலையில் இலக்கு கோப்பு EXE ஃபைல் நமக்கு தெரியும். நம்ம கூகுள் க்ரோம் டவுன்லோட் பண்ணியிருப்போம், ஃபயர்ஃபாக்ஸ் டவுன்லோட் பண்ணியிருப்போம், நம்மளோட லேப்டாப்ல, நீங்க லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா லேப்டாப்ல இதெல்லாம் டவுன்லோட் ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ரன் பண்ற மாதிரி மாத்திரம் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ற இயக்க கோப்பாக மாற்றுகிறது. இதுக்கு அப்புறமா அதை வந்து அந்த பயன்பாட்டை இயக்க முடியும், அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதுக்கு எப்படி அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல இங்க சொல்றாங்க பாருங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம், என்னென்ன வழிமுறைகள், இந்த நாலு வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த நாலு வழிமுறைகளோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். முதல் வழிமுறை என்னது, .cpp ப்ரோக்ராம டைப் பண்றது. விதிமுறைகளை பின்பற்றி தொகுப்பான் என்னென்ன விதிமுறைகள் சொல்லுதோ, அதாவது மொழிபெயர்ப்பாளர் அல்லது தொகுப்பான் கம்பைலர் என்ன விதிமுறைகள் சொல்றாரோ அதை பின்பற்றி ப்ரோக்ராம டைப் பண்றது. அதை .cpp அப்படிங்கிற நீட்டிப்போட சேமிக்கிறது. சேமிச்சதுக்கு அப்புறம் அதை தொகுப்பான் கையில கொடுத்து, நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறது. தப்பு பண்ணிருந்தா அவர் சொல்லிடுவாரு, தப்பு பண்ணலன்னா அவர் .cpp ப்ரோக்ராம .obj கோப்பா மாத்தி நமக்கு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா அதை நம்ம இயக்கி அதனுடைய ரிசல்ட் என்ன, அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பாக்குறது. இதுதான் நாலு நிலைகள். இந்த நாலு நிலைகளை எதை எதுலாம் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இந்த ப்ரோக்ராம தொகுப்பான் கையில கொடுக்குறாங்க, அவுட்புட் வருது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இப்ப C++ உருவாக்க சூழல், அப்ப C++ நான் எங்கெங்க போய் டைப் பண்றது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. நமக்கு தெரியும், நம்ம வந்து வேர்டு அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது வந்து இங்கிலீஷ்ல போய் டைப் பண்ணலாம், எம்எஸ் வேர்டு, மைக்ரோசாப்ட் வேர்டு அப்படிங்கிறது. இல்ல நீங்க முதல் தொகுதியில மைக்ரோசாப்ட் வேர்டு மாதிரியே லிபர் ஆபீஸ் படிச்சிருக்கீங்க, இதே 11வதுல லிபர் ஆபீஸ் ரைட்டர் அப்படிங்கறத படிச்சிருக்கீங்க. இந்த லிபர் ஆபீஸ் ரைட்டர் இங்கிலீஷ்ல தமிழ்ல இதுல எல்லாம் உள்ள கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் காமிக்கும் இந்த லிபர் ஆபீஸ் ரைட்டர். அப்ப லிபர் ஆபீஸ் ரைட்டர்ங்கிறது தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் உண்டான டெக்ஸ்ட் எடிட்டர், அதை தமிழையும் இங்கிலீஷையும் டைப் பண்றது, தமிழ் இங்கிலீஷ் போன்ற மொழிகளை டைப் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த லிபர் ஆபீஸ் ரைட்டர். அதே மாதிரி தானே C++ ஒரு லாங்குவேஜ். அப்போ C++ லாங்குவேஜை டைப் பண்றதுக்கு லிபர் ஆபீஸ் ரைட்டர் மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு மென்பொருள் இல்ல ஒரு டூல் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கு, அதோட பட்டியல் தான் இது. அந்த டூல தான் இவங்க IDEன்னு சொல்றாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதோட பட்டியல் கொடுத்துருக்காங்க, டெவ் C++, கினி, கோட் பிளாக்ஸ், கோட் லைட், நெட் பீன்ஸ், எக்லிப்ஸ், டிஜிட்டல் மார்ஸ், ஸ்கை IDE, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்படி நமக்கு வந்து இங்கிலீஷை டைப் பண்றதுக்கு மைக்ரோசாப்ட் வேர்டு இருக்கு, நோட் பேட் இருக்கு, Notepad++ இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே மாதிரி C++ டைப் பண்றதுக்கு இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டியல இருந்து அவங்க வந்து எதை பண்றாங்கன்னா, Dev C++ அப்படிங்கறதுதான் நாங்க இந்த பாடத்துல நாங்க வந்து பின்பற்றுறோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். இந்த ஐடி பின்வருமாறு திரையில் தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நிறைய கேள்விகள் இருக்கு. ஐடினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்ப இப்போதைக்கு நம்ம பார்த்திருக்கிறது எப்படி ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ப்ரோக்ராம்ல என்னென்ன நிலைகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல தொகுப்பாளர் தொகுப்பான் சொல்ற பொறிமுறைகள், தொகுப்பாளர் சொல்ற விதிமுறைகளை பின்பற்றி நம்ம வந்து C++ ப்ரோக்ராம் முதல்ல பண்ணணும். இது படி ஒண்ணு. அடுத்த ஸ்டெப், அடுத்த படி அதை .cpp நீட்டிப்போட சேமிக்கணும். மூணாவது படி அதை கம்பைலர் கையில திரும்ப போய் தொகுப்பார் கையில கொடுக்கணும். தொகுப்பான் அதை பார்த்து அதுல உள்ள குறைகள் ஏதாவது இருந்தா, பிழைகள் ஏதாவது இருந்தா சொல்லுவாரு, அதை மாத்திக்கிடணும். நாலாவது அதை இயக்கணும். இதுதான் C++ நிரலை இயக்கும் நாலு நிலைகள். அதை எங்க இயக்குறது நீங்க சொல்றத அப்படிங்கறதுக்கான இடம் தான் உருவாக்கும் சூழல், C++ ப்ரோக்ராம உருவாக்குற இடம். அதனாலதான் அதுக்கு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு பேரு. அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை கொடுக்குற நிறைய மென்பொருள்கள் இருக்கு, அதுல நம்ம பயன்படுத்த போறது Dev C++. அதை எப்படி பயன்படுத்தலாம், அது நமக்கு எப்படி பயன்படும், அதில் எங்க லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணுவோம். அடுத்த வீடியோலேருந்து நம்ம C++ ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம இதுவரைக்கும் பேசின தியரிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. நம்ம இதுவரைக்கும் பேசின தியரி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக போகுது. கண்டிப்பா அதை பார்ப்போம். இனி வரும் எல்லா பாடங்களும் நேரடியாவே ப்ரோக்ராம் செஞ்சு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட போறோங்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே நமக்கு புரியும். அது அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை வந்து இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப எளிதா புரியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.